இப்போ நாம் இருக்கிற இடம் St.Moritz, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே என்ன இருக்குது, இந்த வில்லேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் கேட்டு வர போகிறோம். யாருக்கிட்ட கேட்க போகிறோம், யார்கிட்ட கேட்போம். முக்கியமான விஷயம், இங்கே ஒரு ஏரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப நேரமாக அந்த ஏரியை தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் இங்கே உட்காண்டிருந்த பல பேர்கிட்ட கேட்டதுக்கப்புறம், நீ நின்றுட்டுருக்கிறதே அந்த ஏரிக்கு மேலே தான்டா அப்படின்னாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சுது அந்த ஏரி மொத்தமும் ஃப்ரோஸ் ஆகி ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. தெரியுதா, இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது அந்த ஏரிக்கு மேலே தான். இது ஃபுல்லாக அந்த ஏரி ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. இப்போ விண்டர் டைமில் இங்கே நிறையா கேம்ஸ் நடக்குது, அதுவும் வெளியில் இல்லை, இந்த லேக்கு மேலே. ஐஸ் ஹாக்கி, குதிரையே ஏரி மேலே ஓடுதுன்னா பார்த்துக்கோங்களேன், அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க. ஏரி சைக்கிளிங்கு எல்லாமே ஏரிக்கு மேலே பண்ணுறாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, புதுசாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரோசன் ஆன ஏரியை பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் ஃப்ரோஸ் ஆன ஏரிக்கு மேலே நடந்துட்டுருக்குறேன். டவுனுக்குள்ளே போய் டவுனில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த லிஃப்ட் வழியாக போகலாம். இவங்க ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்க, அந்த லிஃப்ட்டை தூக்கிட்டு போய் மேலே வில்லேஜில் விட்டுரும். இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மேலே தோர்ஃப் அப்படின்னா வில்லேஜ்னு அர்த்தம். வாங்க டவுனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப உயரமான எஸ்கலேட்டராக இருக்குது, முதல்ல ஒன்று, ரெண்டாவது, அப்புறம் மறுபடியும் மேலே ஒன்று, மூணாவது. நீங்கள் பார்த்தது வந்து St.Moritz டிசைன் கேலரியாகும். நான் கூட டிசைன் கேலரினால் ஒரு பெரிய பில்டிங்குள்ளே ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் சாதாரணமாக எஸ்கலேட்டரில் பார்த்துக்கிட்டே மேலே போகிற மாதிரி வச்சுட்டாங்க. சிம்பிள் பட் நைஸ். ஓபன், வாவ், லுக் அட் தட், இட் இஸ் வெரி நைஸ். கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணது இன்னும் இருக்காமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைஸா, thank you.
எப்படி தோசை கரண்டி இல்லாமலே தோசை போட்டார் பார்த்தீங்களா? குழந்தைங்க பிடிக்கிறது பெரியவங்க பிடிக்கிறது ஆரஞ்சு பூஞ்சா இது பேர் வந்து கிரிப்னா இது பேர் கிரிப் நேரத்து முன்னாடி தோசை மாதிரி போட்டார்ல அதான் இது இதில் நிறையா ஃப்ளேவர் இருக்குது ஆனால் நாம் வாங்கின ஃப்ளேவர் வந்து ஹனி எப்படி இருக்குன்னா கோதுமை தோசை சாப்பிட்ருக்கோம்ல நம்ம வீட்டில் கோதுமை தோசை அதுக்கு மேலே சுகர் பவுடரு அப்புறம் கொஞ்சம் தேன் ஹனி இதுக்கு பேர் கிரெப் பண்ணும் ஓகே ஸ்வீட்டாக இருக்கு ஓகே நல்லா தான் இருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி வின்டர் டைம் வந்துச்சுனாக்கா ப்ளூ ஒயின்னு விற்பாங்க அந்த மாதிரி கடையில் நிறையா கடையில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயின் செய்வாங்க அது வந்து ப்ளூ ஒயின்னா அது ஆல்கஹால் அதில் இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்கு புஞ்ச் அப்படின்னாக்கா சும்மா சுடு தண்ணியில் இந்த மாதிரி ஆப்பிள் ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் போட்டு சும்மா சுடு தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க அது வந்து குழந்தைங்க குடிக்கிறது வித்தவுட் ஆல்கஹால் ஸோ நான் வாங்கியிருக்கிறது அதுதான் புஞ்ச் டவுனில் முக்கியமான இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நைட்டில் வரும்போது சும்மா பல 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 பலன்னு இருக்குது இங்கே ஒரு கடை இருக்குல்ல இதான் ப்ளூ ஒயின் விற்கிற கடை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களே ஒரு ரெண்டு வாட்சு அந்த ரெண்டு வாட்சில் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற வாட்சோடைய விலை மட்டும் இந்தியன் ருப்பீஸில் 3,160,000 ரூபாய் வாட்ச் இங்கே இருக்கிற நிறையா கடைக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் ஆனால் போய் பார்த்துட்டு மட்டும்தான் வர முடிஞ்சது எதையும் வாங்க முடியல